ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டுக்கோட்டை சமையல். இன்றைக்கி வந்து ஒரு முருகன் கோயிலுக்கு போகிறது தான். வடக்கு வாட்டாக்குடி முருகன் கோயிலுக்கு இன்றைக்கி தரிசனத்துக்கு போகிறோன்னு பங்குனு உத்தரம், அதனால் அதுக்கு நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்குது, வாங்க பார்ப்போம். நாங்கள் வந்து இது வந்து ஊருக்கு போகிற வழியில் வந்து மயில் நின்றுச்சு எடுத்தோம். நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிற வழியில் நின்றுச்சு, அதனால் இதை எடுத்து போட்டோம். எடுத்துக்கிட்டே இருந்தோம், நின்றுக்கிட்டே இருந்துச்சு மயில். ரொம்ப நேரமாக எடுத்தோம், எடுத்துக்கிட்டு இருக்கோம். மயிலை தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக. அப்படியே போயிட்டே இருக்குது, மெதுவாக போயிட்டே இருக்குது. நாங்களும் எடுத்துக்கிட்டேனோ, நிறையா நிற்கிது பாருங்கள் மயில், நிறையா நிற்கணுன்னா. நாங்கள் நின்று போகிற வழியில் நின்று எடுத்துக்கிட்டு இருந்தோம் மயிலை. நாங்கள் போகிற வழியில் ஒரு தோப்பில் நின்றுச்சு இதெல்லாம் மயில், எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு தோப்பில் தான் நின்றுச்சு. இப்போ இது வந்து தென்னந்தோப்பு பெருசாக இருந்துச்சு, அங்கே நின்றுச்சு. அந்த ஒரு மயிலை தான் ரொம்ப நேரமாக நாங்கள் எடுத்துக்கிட்டே நின்றோம். அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு, நாங்களும் கேமரா எடுத்துக்கிட்டே வந்தோம் அதை. இது வந்து கோயிலுக்கு போகிற வழி தான் நாங்கள், அது கோயிலுக்கு போகிற வழியில் நின்றுக்கிட்டு இருந்துச்சு, எடுத்துக்கிட்டே இருந்தோம். இது வந்து மரம், தென்னை மரம்லாம் நிறையா இருந்துச்சு, அங்கே நிற்கிது ரொம்ப நேரமாக. இது வந்து சாமி கோயிலுக்கு வந்துட்டோம். இது வந்து வடக்கு வாட்டாக்குடி முருகன் கோயில், நல்லா ஒரு விசேஷமான பழமையான கோயில் இது. இன்றைக்கி பங்குனி உத்திரங்கிறதுனால அந்த அங்கே அந்த கோயிலில் வந்து இன்றைக்கி சாமியை எடுத்து தூக்குனாங்க, நல்லா இருந்துச்சு. இது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு போகிறது. இது இது வந்து கோயிலுக்கு வாசலில் குளத்துலேருந்து எடுத்துகிட்டு போனாங்க, தூக்கிட்டு போகிறது தான் இதை நாங்கள் எடுத்தோம். தூக்கிட்டு நாங்களும் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கோம். இது வந்து கோயிலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க சாமியை, குளத்துலேருந்து ரெடி பண்ணி இப்போ கோயிலுக்குள்ளார தூக்கிட்டு போக போகிறாங்க. அப்படியே எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம், நாங்களும் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கோம் சாமி பின்னாடியே. ரொம்ப நேரமாக தூக்கிட்டு போனாங்க, நாங்கள் வந்து வரோம். இது வந்து உள்ளார இதுதான் முருகன் கோயில் சன்னதி. வடக்குவாட்டாக்குடியிலே பழமையான கோயில், நல்லா விசேஷமாக இருக்கும். இது வந்து நாங்கள் கூட்டம் இல்லாதப்போ நாங்கள் வந்து உள்ளார சாமி கும்பிட்டோம். கூட்டம் இருந்ததுனால நாங்கள் வர முடியாதுன்னு நாங்கள் முன்னாடியே எடுத்துட்டோம். இன்றைக்கி வந்து பங்குனு உத்திரம் இன்றைக்கி, அதனால் ஒரு விசேஷமாக இருக்கும் இந்த கோயில், பழமையான கோயில் இது. நாங்கள் வந்து இப்போ சாமி கும்பிட்டு ஐயர்கிட்ட வந்து பிரசாதம் வாங்கிட்டுருக்கோம், தொண்ணூறுக்கு வாங்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நிற்கிறோம், சாமி கும்பிட்டு நிற்கிறோம். இது வந்து அங்கே சாமிக்கு நேராக உள்ளது. இது வந்து சாமி பிரசாதம் வாங்கிட்டுருக்கோம், தொண்ணூறு குங்குமம் வாங்கிட்டுருக்கோம். நாங்கள் சாமி கும்பிட்டுருக்கோம், அதெல்லாம் கூட்டம் இல்லாதப்படுத்து நானும் எங்கள் பொண்ணும் நிற்கிறோம். கூட்டமாக இருந்துச்சுன்ட்டு இது வந்து நானும் எங்கள் பெரிய பொண்ணு சாமி கும்பிட்டுட்டு வாங்கிட்டுருக்கோம். இது வந்து கோயிலுக்குள்ளே தான் எடுத்தது. சாமி கும்பிட்டு நிற்கிறோம், கோயிலுக்குள்ளேருந்தான் எடுத்தது. இதெல்லாம் இது வந்து சாமி இனிமேல் தான் தூக்கி வருவாங்க. இப்போ வந்து சாமிக்கு வந்து தீபாராதனை கட்டுறாங்க. வந்து சாமி கும்பிட்டு நிற்கிறோங்க, சாமிக்கு நேராக உள்ளதை வந்து கும்பிட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டுருக்கோம். இது வந்து நாங்கள் கூட்டம் இல்லாதப்படுத்திட்டோம். இது வந்து இதுதான் சாமி முருகன் கோயில், வடக்குவாட்டாக்குடி முருகன் கோயில், சக்தி வாய்ந்த சாமி இது கோயில் முருகன் கோயில். இது வந்து கோயிலை வந்து இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டு நிற்கிறோம் உள்ளார. இது வந்து சாமிக்கு வந்து இது வந்து தட்சிணாமூர்த்தி, அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்குது சாமி இது. தட்சிணாமூர்த்தி சாமி கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறோம். நெய் விளக்கு வந்து வாங்கிட்டுருக்கோம், போடுறோம் நெய் விளக்கு. நாலு விளக்கு வாங்கினோம், நெய் விளக்கு ஏற்றிட்டுருக்கோம். காற்று வந்து சரியான காற்றுங்கிறதுனால ஏற்ற முடியலை எங்களால், ஏற்றிக்கிட்டு நிற்கிறோம் ரொம்ப நேரமாக. காற்று வந்து அணைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, சரியான காற்று. நாங்கள் வந்து வாங்கி ஏற்றிக்கிட்டு இருக்கோம் சாமிக்கு. ரொம்ப நேரமாக ஏற்றணும், காற்று எதிர்காற்று அடிச்சோன்னா நிற்கவே இல்லை. அப்புறம் ஏற்றிக்கிட்டே நின்றுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு நிற்கிறோம் இங்கே. இது வந்து தட்சிணாமூர்த்திக்கு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம். அதெல்லாம் தட்சிணாமூர்த்தி சாமி இது கோயிலுக்குள்ளே இருக்கிறது தான் இது. இது வந்து நானே எங்கள் பொண்ணு எல்லாம் ஏற்றிக்கிட்டுருக்கோம். வழக்கு தான் ஏற்றிக்கிட்டு நிற்கிறோம். காற்று வந்து எதிர்காத்துங்கிறதுனால நிற்கலை, ரொம்ப நேரமாக நின்றோம் ஏற்றிக்கிட்டு. ஏரியில் வர நின்றுக்கிட்டு அப்புறம் தான் நாங்கள் போனோம். இப்போ ஏற்றிட்டோம், சாமி தொட்டு கும்பிட்டுக்குறோம். இப்போ சாமி தொட்டு கும்பிட்டு கிளம்புறோம்.
எடுத்துட்டு கிளம்புறோம். சாமியை கொண்டுருக்கோம், தொட்டு கும்பிட்டுட்டு கிளம்புறோம். இது வந்து சாமி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம், சாமி தொட்டு கும்பிட்டு சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் கோயிலை. இந்த கோயிலை தான் நாங்கள் சுற்றுறோம். அதெல்லாம் கூட்டம் இல்லாத போய் நாங்கள் எடுத்துட்டோம். அதெல்லாம் கூட்டம் வந்துட்டால் வர முடியாதுங்கிறதுனால நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி முன்னாடி வந்துட்டோம். இது அங்கே உள்ள பூச்செடியெல்லாம் எடுத்தது, கொடிகண்ட பூ. இது வந்து துர்க்கை அம்மன், அங்கே இருக்கிற துர்க்கை அம்மன் சாமி இது. இதுதான் அங்கே கும்பிட்டுக்குறோம். துர்க்கை அம்மன் எடுத்தோம், கும்பிட்டுக்கிட்டுருக்கோம் துர்க்கை அம்மனை. அவன் அப்படியே சுற்றி வரோம், நெய் விளக்கு வாங்குகிறோம். இது வந்து நவகிரகத்துக்கு வந்து நெய் விளக்கு வாங்கிட்டுருக்கோம். நவகிரகத்துக்கு போட நாலு நெய் விளக்கு வாங்கிட்டு போகிறோம். எங்கள் சின்ன பொண்ணு தான் வாங்கிட்டு வருது கையில். இது வந்து நவகிரகத்துக்கு நேராக விளக்கு போடுறது இருந்துச்சு, அங்கே போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்றோம் நவகிரகத்துக்கு. கொண்டு நிற்கிறோம். இது வந்து நவகிரகம், அந்த கோயிலில் உள்ள நவகிரகம் அது. சாமியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து நவகிரகத்தை வந்து மூணு சுற்று சுற்றிட்டு நிற்கிறோம். மூணு சுற்று ஒம்பது சுற்று நாங்கள் வந்து மூணு சுற்று சுற்றிட்டு நிற்கிறோம் சாமியை. இது வந்து சாமி கும்பிட்டுட்டு ஐயர்கிட்ட வந்து பூ மாலையெல்லாம் வாங்கிட்டுருக்கோம். பூ மாலை துண்ணூறு எல்லாம் வாங்கிட்டுருக்கோம். இது வந்து பால்குடம் எடுத்த பால் வந்து அபிஷேகம் பண்ண போகிறாங்க சாமிக்கு, முருகனுக்கு. இது வந்து பால்குடம் சுற்றி வந்தாங்க, அது வந்து அந்த பாலை வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. இது வந்து அடுத்த தீபாரதனை கட்டுறாங்க. இதுதான் முருகன் கோயில் சன்னதி தான். இது வந்து அவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த கோயில் இது. நாங்கள் வந்து இது உள்ளார எடுத்தோம். அது இது வந்து 1500 சாப்பாடு அன்னதானம், எங்கள் வீட்டுக்காரவங்க தான் வாங்கினது இந்த வேலை. அதனால் அவங்க நின்றுட்டுருக்காங்க, நாங்கள் அதையும் கவர் பண்ணோம். கூட்டம் அதிகமாக இருந்ததுனால ஒரு மொத பந்திலே நாங்கள் எடுத்தோம். இதெல்லாம் சரியான கூட்டமாக இருந்துச்சு, 1500 சாப்பாடு. அதனால் நாங்கள் சரி இந்த வீடியோ காண்டி ஒரு வீடியோ போடுவோங்கிறதுனால சரிங்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரவங்க தான் பரிமாறிட்டு நிற்கிறாங்க, முட்டைக்கோஸ் வச்சிட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பட்டுக்கோட்டை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.